ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் 160. கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனாரஹிதா காஷ்டா காந்தா காந்தார்த்த விக்ரஹா. கம்பீரா, கம்பீரா அப்படின்னாலே கம்பீரமானவள். கம்பீரங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ரொம்ப ஆழம்னு அர்த்தம். இப்போ ஒரு நதி கடல் ரொம்ப ஆழமாக இருக்குன்னா கம்பீரமானது அப்படின்னு சொல்லுவாங்க. தேவி வந்து கம்பீரமானவள், புதிரானவள், எப்படிப்பட்டவள்ன்ட்டு கணிக்க முடியாது. அவள் வந்து மகாராணி, ராணி இல்லையா, சிம்ஹாசனேஸ்வரி, இந்த பிரபஞ்சத்தே ஆள்பவள். அவள் வந்து ஒரு ராஜ தோரணையோட கம்பீரமாக இருப்பாள். அது வந்து கம்பீரான்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து தேவி சகுன ரூபமாகவும் இருக்கிறா, நிர்குண ரூபமாகவும் இருக்கிறா. ஒரு தெளிந்த நீர்நிலையில் பார்த்தோம்னா கீழே தர பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம காலை விட்டோம் அல்லது அதில் இறங்கணும் அப்படின்னா, ஐயோ ரொம்ப ஆழமாக இருக்கே, நம்ம கால் உள்ளே போய்கிட்டே இருக்கே, எவ்வளோ ஆழம்னு தெரியலையே அப்படின்ட்டு நாம் உணர்வோம். தேவியும் அது மாதிரி தான். சகுன உருவில் பார்க்கும்போது அவளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டது மாதிரி இருக்குது. அவள் வந்து கருணை உள்ளவள், இந்தந்த குணமெல்லாம் அவட்ட இருக்குது, இந்த தோற்றத்தில் இருக்கா, இந்த நிறத்தில் இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி நமக்கு தோணும். ஆனால் மனம் பக்குவப்படப்பட அவளுடைய நிர்குணம் மயமான தோற்றம் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம நினச்ச அளவுக்கு அவ்வளவு எளிதானதில்லை அவளை புரிந்து கொள்வது அப்படிங்கிறத நாம் அந்த ஞானம் வலுப்பட வலுப்பட புரிய ஆரம்பிச்சுக்கிறோம். நமக்கு இதெல்லாம் அவளுடைய அந்த நிர்குண சுரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆழ்ந்த ஞானம் வேண்டும். அதனால் கம்பீரமானவள், எப்படிப்பட்டவள்ட்டு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அடுத்தது 855. ககனாந்தஸ்தா, ககனம், ககனம்னா ஸ்பேஸ், ஆகாயம். அந்த ஸ்தா, அந்தன்னா அதுக்கு உள்ள, ஸ்தா நிலையாக இருப்பவள். இந்த ஸ்தா ஸ்தாங்கிறத அடிக்கடி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆகாசத்தின் நடுவில் தேவி இருக்கின்றார். ககனம்னா ஆகாசம், ஸ்பேஸ். அந்தக நடுவில் ஸ்தா இருப்பவள். இப்போ இதில் வந்து மூணு ஆகாஷம் நம்ம பார்க்கலாம். பூதாகாசம், தஹராகாசம், பராகாசம். இதில் தஹராகாசம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது மூன்று விதமான வெளியில், ஸ்பேஸில் இருப்பவள், ஆகாயத்தில் இருப்பவள் அப்படிங்கிறது பார்க்கலாம். பூதாகாசங்கிறது நம்மளுடைய இருதய குகை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருதய குகைக்குள்ளே இருக்கிற ஒரு பிரகாசமாக தேவி இருக்கின்றாள் அப்படின்ட்டு. அந்த இருதய குகையில் இருக்கிற ஞான வெளியில் இருக்கின்றாள், அது வந்து பூதாகாசம். தஹராகாசங்கிறது வந்து இதை தோற்றுவித்த பரம்பொருளாக இருக்கின்றாள். ஏற்கனவே நம்ம வந்து தஹராகாசங்கிறது பரபிரம சுரூபமாக நம்ம பார்த்துருக்கோம். பரம்பொருளை பர வெளியில் பார்க்கும்போது அது வந்து பராகாசம் சொல்கிறது. அதனால் மூன்று விதமான ஆகாசங்களிலும் தேவி இருக்கின்றாள். அடுத்தது 856. கர்விதா, மிகவும் கர்வம் உள்ளவள். பொதுவாக நம்ம கர்வம்னால என்ன சொல்வோம், அவங்க ரொம்ப கர்வம் பிடிச்சவங்க, அகந்த அவங்களுக்கு அதிகம் அப்படின்ட்டு நாம் சொல்வோம். அதாவது தன்னை சுற்றி இருக்கிறவங்கள விட கொஞ்சமோ அல்லது நிறையாவோ சாமர்த்தியமோ ஒரு திறமையோ நாம் கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு நம்மளை அறியாமலே கர்வம் வந்துடும். அவங்கள விட நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம் அல்லது எதுலேனாலும் மேலானவர்களாக இருக்கிறோம். படிப்பிலோ அல்லது செல்வத்திலோ திறமையிலோ நம்ம மேலானவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு கர்வம் வந்துடும். அது வந்து ஒரு எதிர்மறை குணம். ஆனால் இங்கே தேவி வந்து கர்வத்தோட அகந்தையோடு இருக்கிறா
அப்படின்னு சொன்னோம்னா எதிர்மறை கர்வம் கிடையாது, இது வந்து ஆக்கப்பூர்வமான கர்வம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்தை அவள் படைக்கிறாள். அப்போ படைக்கும்போது அவளுக்கு ஒரு அவளுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வேணும், ஒரு ஆற்றல் வேணும். அதெல்லாம் தான் சேர்ந்தது அகங்காரம் சொல்கிறது, நான் இதை செய்ய போகிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, தீர்மானம் பண்ணி சங்கல்பம் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான்ட்டு. அப்போ அந்த பிரபஞ்சத்தை சங்கல்பம் பண்ணி படைக்கும்போது அவள்கிட்ட நான் இதை படைக்கிறேங்கிற அந்த உணர்வு, அதுதான் அகங்காரம். அது வந்து பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஒரு ஆற்றல் அல்லது ஒரு குணம் சொல்லலாம், அது அவளுக்கு படைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது இந்த அகங்காரம். இந்த பிரபஞ்ச இயக்கம் வேணும் அப்படின்னா இந்த உயர்ந்த அகங்காரமும் தேவிக்கு தேவைப்படுது. சுப்ரீம் ஈகோன்னு சொல்கிறது இதை, அது நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு எதிர்மறை ஈகோ. ஈகோங்கிறது தன்னலம் சுயநலம் சொல்கிறது, இது வந்து சுப்ரீம் ஈகோ. அதனால் தேவியை கர்வமுடையவள்னு சொல்கிறோம். அடுத்தது 857 கான லோலுப்பா. கானம்னா என்ன, இசை. இசையில் விருப்பம் உள்ளவள், லோலுப்பானா விருப்பம் உள்ளவள்னு அர்த்தம். அதாவது அரக்கர்களை அழிச்சிட்டு அவள் வரும்போது எல்லாரும் ஜெயகோஷம் போடுறாங்க, வசினி தேவிகள் எல்லாருமே அவளை புகழ்ந்து பாடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க விரும்பி பாடும்போது அந்த பாடல்களெல்லாம் மகிழ்பவள், சந்தோஷப்படுபவள், ஆனந்தம் படுபவள். தேவி மகாத்மியத்தில் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் பார்த்தோம். அபிராமிப்பட்டோம் இசையில் அவளுடைய நாட்டத்தை பல விதமாக சொல்கிறார். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்புறம் அவளுடைய குரல் வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்ட்டு, பண்களிக்கும் குரல் வீணை அப்படின்ட்டு, வீணைக்கு ஒத்த குரலாக அவளுக்கு இருக்குது அப்படின்ட்டு அபிராமிப்பட்டிருப்பாடுறாரு. சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கரர் வந்து சரஸ்வதி கையில் ஒரு வீணை இருக்குது, அதுவும் ரொம்ப சரஸ்வதி கையில் இருக்கிற வீணைனா எவ்வளவு இனிமையானதாக இருக்கும் அந்த இசை, அதை விட தேவியின் குரல் வந்து மிகவும் இனிமையாக இருந்தது அப்படின்ட்டு ஒரு பாடலில் சொல்கிறாருங்கிறதே நம்ம அதை விரிவாக பார்த்தோம். அடுத்தது 858 கல்பனாரகிதா. கல்பனான கற்பனை, அனுமானங்கள், கற்பனைகளிலிருந்து நீங்கியவளாக தேவி இருக்கின்றாள். அதாவது கல்பனைங்க சொல்லும்போது நம்மளாக இட்டுக்கட்டுறது, புனைவு, அனுமானம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு ஊகிக்கிறது, அதெல்லாம் கற்பனை. மனசு வந்து ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது நினைக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம புலன் வழியாக அறிகின்ற விஷயங்கள். அது எல்லாம் வெளியில் பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே போய் இருக்கும். உள்வாங்கிற விஷயங்கள், எண்ணங்களாக மனதில் பதிஞ்சிருது. அந்த பதிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம மனசு வந்து கோட்டை கட்ட ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்ன்ட்டு நம்ம புலன்களால் அனுபவித்த உணர்ந்த விஷயங்களை வச்சு கோட்டை கட்ட ஆரம்பிச்சிடும். அதில் தெரிந்த உலக விஷயங்கள் மட்டுமே நம்ம கற்பனைக்கு உட்பட்டது தான் இருக்கும். ஆனால் இந்த நிர்குணம் பிரம்மம் வந்து எந்த உருவமோ பேரோ குணமோ இல்லாதது, அதனால் இந்த பிரம்மத்தை கற்பனை செய்கிறதுங்கிறது முடியவே முடியாதது. உலக விஷயங்களை கற்பனை பண்ணலாம், ஆனால் பிரம்மத்தை கற்பனை பண்ணுறதுங்கிறது முடியாத விஷயமாகும், நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயமாக இருக்கின்றது. அதனால் தேவியும் கற்பனைக்கு எட்டாதவளாக இருக்கின்றாள். அடுத்தது காஷ்டா. காஷ்டாங்கிறது உயர்ந்த இலக்கு, உயர்ந்த இலக்கானவள். கடோபநிஷத்தில் சா காஷ்டா சா பராகதிகின்னு ஒரு கொட்டேஷன் வருது. உயர்ந்த உன்னத இலக்கு எது என்றால் பரபிரம்மத்தை அடைவது தான். அதாவது நம்முடைய இலக்கு என்னங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். இந்த உலகத்தில் பிறந்தோமே ஆனால் நம்மளுடைய அல்டிமேட் கடைசி இலக்கு என்ன அப்படின்னா இறைவனை உணர்தல் அல்லது இறைவனை அடைதல், வீடு பேறு அடைதல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கிறது. லிங்க புராணத்தில் வந்து சிவனுக்கு மனைவிங்கிற அர்த்தத்தில் இந்த பேர் வருது. அந்த இடத்துல சிவனுடைய பேர் பீமா. இப்போ காஷ்டாங்கிறது ஆகாய ஸ்வரூபமான சிவனின் மனைவி, அதில் சிவனின் மனைவியாகப்பட்டவளுக்கு காஷ்டாங்கிற ஒரு பேர் இருக்குது. அடுத்தது 860 அகாந்தா. அகாந்தான்னா பாபங்களை நாசம் செய்பவள். அக்கா அப்படிங்கிறது வந்து பாவம்,
நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பாப்பாரண்ய தவானலா பாபங்கள் என்ற காட்டை அவ வந்து தீயாக வந்து எரித்து விடுகிறான்ட்டு அது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் புசுக்கி விடுவான்னு பார்த்தோம் இங்கே வந்து அந்தா அப்படின்னு போட்டிருக்கு அந்தானா முடிவுக்கு கொண்டு வருபவள் அதனால் நம்ம கர்ம வினைனால நமக்கு வர்ற பாவங்கள் அனைத்தையும் நீக்குபவள் களைபவள் அடுத்தது 861 காந்தார்த்த விக்கிரகா சிவனின் பாதி உருவத்தை கொண்டவள் காந்தா அப்படின்னா பிரியமானவர் இங்கே தேவிக்கு பிரியமானவர் யார் சிவன் தான் அதனால் காந்தாங்கிறது சிவனை குறிக்கின்ற சொல் அர்த்த அர்த்தன பாதின் அர்த்தம் விக்கிரகான உருவம் அதனால் சிவனுடைய பாதி உருவத்தை தன்னுடைய உருவமாக கொண்டவள் தன் உடம்பின் பாதியை பிரியமான கணவர் ஆகிய சிவனிடம் பகிர்ந்தவள் சிவனை போற்றுகின்ற துதி பாடல்களையும் பார்க்கலாம் தேவி துதிக்கின்ற பாடல்களையும் பார்க்கலாம் வேயிரு தோழி பங்கன் அப்படின்ட்டு கோளறு பதிகத்தின் முதல் பாடலே அப்படி வரும் நிறைய இடத்துல இந்த மாதிரி உமையொரு பாகராக சிவன் இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே தேவியை புகழ்ந்து சொல்லும்போது தேவி வந்து சிவனை ஒரு பாகமாக கொண்டவளாக நம்ம பார்க்குறோம் அடுத்தது ஸ்லோகம் 161 காரிய காரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனக் கனக தாடங்கா லீலா விக்கிரக தாரிணி காரிய காரண வினிர்முக்தா காரியம் காரணம் இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணம் என்ன மூல காரணம் என்ன அதுதான் காரணம் காரியங்கிறது இந்த உலகம் உருவாகிறது அதே மாதிரி தான் இந்த ஜீவன்கள் உருவாகிறது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கும் ஒரு காரணம் தேவை அப்போ நடக்கிறதுங்கிறது காரியம் காரணங்கிறது அது எதனால் அந்த செயல் உருவாகுது அப்படிங்கிறது காரணம் இப்போ காரியங்கிறது செயல் இந்த காரிய காரணங்களால் பாதிக்கப்படாதவள் காரணம் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தை படைக்க முடியும் முக்கியமாக அதுதான் படைக்க முடியும் அந்த இயக்க முடியுங்கிற அந்த காரணங்கள் எதுவும் தேவையில்லை அந்த காரியங்களுக்கும் அவள் அப்பாற்பட்டவளாக இருக்கின்றாள் ஏன்னா அவள் வந்து நிர்குண பிரம்மமாக இருக்கிறாள் நமக்கெல்லாம் மூல காரணம் பிரம்மம்தான் எல்லா ஜீவன்களுக்கும் அந்த மாதிரி காரியமோ காரணமோ எதுவும் இல்லாதவள் அதிலிருந்து விடுபட்டவளாக இருக்கின்றாள் என்னன்னா அவள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை அவள் செயலாற்றுவதும் இல்லை அவள் வந்து நிர்குண பிரம்மங்கிறப்ப வந்து இதை செஞ்சா அதை செஞ்சான்ட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவையாலே மூல காரணமாகவும் இருக்கிறா அவளுக்கு எந்த காரணமும் தேவையில்லை அதனால் காரண காரியங்களிலிருந்து விடுபட்டவளாக தேவி இருக்கின்றாள் அவளே மூல பிரகிருத்தியாக இருப்பதனால அவளுக்கு எந்த வினைப்பயனும் கிடையாது இப்போ நம்ம செயல் செயலாற்றும் பொழுது தான் அதுக்கான வினைகளை நாம் அனுபவிக்க முடியும் வினைகளுக்கான பலன்களை நாம் அனுபவிக்கிறோம் கர்ம வினைகளின் பலன்களை நம்ம செயலாற்றும் பொழுது தான் அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி எதுவும் அவளுக்கு பலன்களை அனுபவிக்க வேண்டிய தேவை இல்லை கீதையில் கூட பகவான் சொல்கிறார் நம்மை பார்த்தா அஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையே வச்ச கர்மணி அதாவது பார்த்தா அர்ஜுனா மூலத்தில் எனக்கு கடமையின் எதுவுமே கிடையாது இதை செஞ்சு தான் தீரணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது இது கட்டாயம் வேண்டி இது இருக்குது இது இருந்தால் தான் என்னால் உயிர் வாழ முடியும் இப்போ நமக்கு வந்து ஒரு உயிருக்கு அடிப்படை தேவை வந்து உணவு அப்புறம் உடை இருக்க இடம்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது அடையாத ஒன்றை இனி கட்டாயம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அடைந்தாக வேணுங்கிறது இல்லவே இல்லை ஆனாலும் நான் செயலாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எதுக்கு நாம் செயலாற்றணும் கர்மயோகத்தை சொல்லும்பொழுது பகவான் இதை சொல்கிறாரு தேவியும் இதே மாதிரி தான் அவளுக்கு வந்து எந்த செயலும் ஆற்றணுங்கிற அவசியம் இல்லை அவள் வந்து காரண காரியங்களினால் பாதிக்கப்படாதவளாக இருக்கின்றாள் அடுத்தது காமகேலி தரங்கிதா 863 காம அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல காமேஸ்வரரை குறிக்கிது காமேஸ்வரரிடம் விளையாடுகின்ற அன்பு அலைகளாக இருப்பவள் சமுத்திரக்கரையில் போய் நின்னோம்னா நம்ம மேலே வந்து வந்து மோதும் அதை நாம் பார்த்து சந்தோஷப்படுவோம் அதே மாதிரி தேவி வந்து சிவபெருமானிடம் விளையாடுகின்றாள் அலைகள் வந்து பொங்கி பொங்கி வருது இல்லையா மகிழ்ச்சியை காட்டுது கேளிங்கிறது விளையாடுகின்ற தரங்கித்தா அலைகள் தேவி வந்து காமேஸ்வரரோட இணையப் போகிறாள்
அதாவது சிவசக்தி ஐக்கியம் ஏற்பட போகுது. அதனால் அந்த ஆனந்தம், இறைவனை நாம் அடையப் போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆனந்தத்தில் அலைகளாக இருக்கின்றாள். குண்டலின் சக்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம், மனாகத்தம், விசுத்தி, ஆக்ஞா, இந்த சக்கரங்களெல்லாம் வந்து அடைஞ்ச பிறகு அது சஹஸ்ரார சக்கரத்தை அடையுது. சஹஸ்ரத்தில் தான் சிவ சக்தி ஐக்கிய நடைபெறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகும்போது இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நம்ம மலையேறும்போது நம்ம அந்த உச்சியை அடையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான், கொஞ்சம் தூரம்தான்ட்டு ஏற ஏற நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். கொஞ்ச நேரத்தில் நம்ம உச்சியை தொற்றுவோன்ட்டு, சாதிச்சிருவோன்ட்டு. அது மாதிரி இந்த இடத்துல இறைவனை அடைய போகிறோம், இணைய போகிறோங்கிற அந்த சந்தோஷத்தில் அலைகளாக மோதுகின்ற அலைகளாக தேவி இருக்கின்றாள். ஆனந்தத்தில் திளைத்தவளாக இருக்கின்றாள். அடுத்தது 864 கனத் கனக தாடங்கா. கனத்துனா அப்படியே ஜொலிக்கிறது, மின்றது. கனகம்னா பொன், தங்கம். அந்த ஒளிர்கின்ற பொற்காதணிகளை அணிந்தவள், தாடங்கம்னா காதணி, அந்த தாடகங்களை அணிந்தவளாக தேவி இருக்கின்றாள். அதாவது தேவியின் விராட் சுரூபத்தில் நம்ம பார்த்துருக்கோம், சூரிய சந்திரர்கள் தான் அவளுடைய காதணிகளாக இருக்காங்கன்ட்டு. உதிக்கிற போது சூரியனும் சந்திரனுமே அந்த உதிக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா பொன் போல் அப்படியே ஜொலிப்பாங்க. மின்னுகின்ற தாடகங்களை அணிந்திருக்கிற தேவி அழகாக இருக்கிறாள். அந்த சூரியனையும் சந்திரனையும் அணிந்தவளாக அபிராமி பட்டர் கதையில் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அமாவாசை அன்னைக்கு அவர் பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு, பக்தனுடைய வாக்கை உண்மையாக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய தாடங்கத்தை, அதுவும் இடது காதில் இருக்கிறது, இடது காதில் இருக்கிறது வந்து சந்திரன், அதை தூக்கி வானத்தில் வீசி எரியும் பொழுது அந்த தாடங்கம் வந்து முழு நிலவாக மாறி ஜொலிக்குதுன்னு பார்த்தோம். ஆதிசங்கரும் அந்த தாடங்கத்தை குறிப்பிடுறாரு, தவ தாடங்க மகிமா. பொதுவாக பெண்களுக்கு வந்து தாலி பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இவ ஆதிசங்கரர் தாடங்க பாக்கியம்னு சொல்லுவார். அதுவும் ஒரு மங்கள சின்னம் தான். எப்படி ஒரு பெண்ணுக்கு தாலி வந்து எப்படி முக்கியமான மங்கள சின்னமாக இருக்கோ, அதே மாதிரி தாடங்கங்கிறதும் ஒரு முக்கியமான சௌபாக்கியத்தை தருகின்ற ஒரு அணியாக கருதப்படுது. அதனால் தான் அவர் வந்து தாடங்க பாக்கியம்னு சொல்கிறார், தவ தாடங்க மகிமா. தாடங்க பாக்கியம்தான் விஷம் உண்ட சிவனையே காப்பாத்துச்சு அப்படின்னு ஆதிசங்கரர் தன்னுடைய பாடலில் சொல்கிறார். அடுத்தது 865 லீலா விக்கிரகதாரிணி. விக்கிரகதாரிணின்னா உருவங்கள், வடிவங்கள் தரிக்கிறது. பலவேறு வடிவங்களை அவர் தரிக்கிறார். அதை எப்படின்னா லீலா, லீலானா விளையாட்டாக செய்கிறார். நம்ம ஒரு செயலை செய்யணும், எப்படியாவது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சிடணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு நம்ம செய்வோம் ஒரு முனைப்போட. ஆனால் தேவி வந்து தன்னுடைய வடிவங்கள், ஒரு அரக்கனை வதைக்கணும் அப்படின்னா துர்கா தேவியா, மகிஷாசுர மர்த்தினி ஆவாரா, அதுக்கப்புறம் அதே துர்கா வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிபவளாக பார்வதியாக இருந்து, ராஜராஜேஸ்வரியாக இருந்து, இந்த மாதிரி பலவித தோற்றங்கள் எடுத்து ஒவ்வொரு செயலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப விளையாட்டு. நாடகத்தில் வேஷம் போடுறதுனாலே ஒரு வேஷம் மாற்றி இன்னொரு வேஷம் போடணும் அப்படின்னா எவ்வளவு கடினமான செயலாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இவள் வந்து எல்லா வித உருவங்களையும் மிகவும் விளையாட்டாக செய்கிறாள். எல்லா உருவங்களையும் அவள் எடுக்கின்றாள். பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறேன் அப்படிங்கிறத, எதுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறத கீதையில் சொல்லியிருக்கார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது நல்லவர்களை காப்பாற்றுவதற்கும் தீயவர்களை ஒடுக்குவதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் நான் யுகம் வந்தோறும் நான் பிறக்கிறேன்னு சொல்கிறார். அது மாதிரி தான் தேவியும் இந்த விஷயங்களுக்காக தன்னுடைய உருவங்களை பலவிதமாக எடுக்கின்றாள். அதை விளையாட்டாக செய்கிறாள், எளிதாக செய்கிறாள், வேடிக்கையாக செய்கிறாள். அடுத்தது 162 ஸ்லோகம் அஜாட்சய வினிர் முக்தா முக்தா சிப்ர பிரசாதினி அந்தர் முக சமாராத்யா பகிர் முக சுதுர்லபா. அடுத்தது நாமம் 866 அஜா. ஜானாலே பறக்கிறதுன்னு அர்த்தம். அஜா பிறப்பற்றவள், ஆதி அந்தம் இல்லாதவள். அடுத்தது 867 க்ஷய வினிர் முக்தா. இந்த க்ஷயங்கிற வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம். அழிவற்றவள், எந்த விதமான
அழிவும் இல்லாதவள். பிறக்கின்ற ஜீவன்கள் அனைத்துக்கும் ஆறு விதமான மாற்றங்கள் இருக்குன்ட்டு பல தடவை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆறு விதமான மாற்றங்கள் இல்லாதவள். அடுத்தது 868 முக்தா. இங்கே வந்து முக்தாங்கிறது வந்து ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு வெகுளித்தனமையோடு இருக்கின்ற ஒரு பெண், அழகும் உடையவள், பொலிவு உடையவள். தேவியின் அழகு வந்து வசீகரிக்கின்ற தன்மை உடையதாக இருக்குது. அவள் யாரையும் துன்புறுத்த மாட்டா, ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிறது, வெகுளித்தனமாக இருக்கிறது தான் முக்தாங்கிற பெயர். கஷ்டப்படுத்துறது கிடையாது, அதனால் வெகுளி மாதிரி இருக்காளாம். நாம் இந்த அழகுங்கிறத சோபனா, அப்புறம் மகாலாவண்ய சேவதிகி அப்படிங்கிற நாமத்திலலாம் பார்த்தோம். சோபனானா பொலிவோடு இருப்பவள், மகாலாவண்ய சேவதிகி அழகு பெட்டகமாக தேவி இருக்கின்றாள் அப்படிங்கிற நாமத்திலலாம் பார்த்தோம். அடுத்தது சிப்ரப்பிரசாதினி 869, சீக்கிரமே வரம் தருபவள். சிப்ரனா சீக்கிரமாக, உடனே நம்ம கேட்டதும் உடனே வரம் தருபவளாக தேவி இருக்கின்றாள். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற அந்த மீனாட்சி விக்கிரகத்தில் வந்து கால், வலது கால் கொஞ்சம் முன்னால் ஒரு கொஞ்சோண்டு அடி எடுத்து வச்ச மாதிரி இருக்குமா. ஏன்னா பக்தர்கள் வேண்டும் பொழுது அவங்கள காப்பாற்றுறதுக்கு, அவங்களுக்கு வரம் தருவதற்காக ரெடியாக அம்பாள் நிற்கிறாளாம். அதனால் சிப்ரப்பிரசாதினி உடனே கேட்ட உடனேயே வரம் தருபவள். அவள் வந்து கருணை மிகுந்தவளாக இருக்கின்றாள். அவங்க கேட்ட வரத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றாள். அடுத்தது 870 அந்தர்முக சமாராத்யா. அப்புறம் 871 பகிர்முக சுதுர்லபா. உள்முகமாக தியானிக்கிற ஆத்ம ஞானிகளால் திருப்திப்படுத்தப்படுபவள். அந்தர்முகம்னா உள்முகம். சம் ஆராத்யா, சமாராத்யாங்கிறத சம் ஆராத்யான்னு பிடிக்கலாம். சம்னாலே நன்றாக, ஆராத்யா வணங்கப்படுபவள். பகிர்முக சுதுர்லபா, வெளிமுகமாக நம்ம புற செயல்பாடுகளினால் வணங்கும் பொழுது மனதை இன்னும் உள்முகமாக குவிக்கும் பொழுது தான் அவள் எளிதில் அகப்படுவாள். பொதுவாக புலன்களின் நாட்டம் வெளி விவகாரங்களில் தான் இருக்கும். கண்கள் அழகான காட்சியை பார்க்கணுன்னு ஆசைப்படும், இனிய பாடலை கேட்கணுன்ட்டு காதுகள் விரும்பும், நறுமணத்தை நாசிகள் நுகரும், அறுசுவை உணவைத்தான் நாக்கு ரசிக்கும், மென்மையான ஸ்பரிசத்தை மேனி விரும்பும். இந்த மாதிரி புலன்கள் வந்து வெளி உலக விஷயங்களில் தான் அதிகமாக தன்னுடைய கவனத்தை செலுத்தும். அது வந்து பகிர்முக, வெளிமுகமாக நம்மளுடைய நாட்டம் போகிறது, நம்மளுடைய போவது. அதையே நாம் வந்து மனதை வந்து உள்முகமாக நம்ம இருதய குகைக்குள்ளே தூய உணர்வாக பிரகாசிக்கிறது தான் பரபிரம்மன்னு பார்த்தோம் இல்லையா. தேவி அந்த பரபிரம்மமாக இருக்கிறாள்ட்டு. அப்போ மனதை உள்முகமாக நம்ம குவிக்கும் பொழுது அவள் நமக்கு எளிதாக, நம்ம இந்த நாமத்தில் பார்த்த மாதிரி சிப்ரப்பிரசாதினியாக இருக்கின்றாள். உள்முகமாக தான் நம்ம வந்து தேவியை வணங்கணும். வெளிமுகமாக நம்ம செயல்கள் செய்வதை விட உள்முகமாக மனதை செலுத்தி வழிபடும் முறையில் அவள் திருப்திப்படுவாள். நமக்கு வந்து எப்படி அந்த புலன்கள் வழியே நாம் போகுதுங்கிறத கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் பார்க்கலாம். இந்திரியானாம் ஹி சரத்தாம் என்மனோனு விதீயத்தே ததஸ்ய ஹரத்திக் பிரஜாம் வாயுர்நாவம் இவாம்பசி. அதாவது இந்த புலன்கள் வந்து வெளி விஷயங்களில் தான் செலுத்தும் தன்னுடைய ஆர்வத்தை காட்டும். அதை வந்து இழுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது எப்படி இருக்குன்னாக்கும் நீர் மேலே இருக்கிற ஒரு படகு எப்படி காத்தடித்த திசைகளெல்லாம் அது நகழுதோ, அது இப்போ புயல்லாம் வந்துச்சுனாக்கும் படகு கரையிலேயே போய் இடிபட்டு கிடக்கும். உலக விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்மளை தாக்குதோ அந்த அளவுக்கு அந்த படகு சேதம் அடைந்து விடும் அல்லது அலற்றளிக்கப்படும். அது மாதிரி தான் நம்மளுடைய புலன்கள் அந்த காற்றினால் அலக்கழிக்கப்படுறது மாதிரி உலக விஷயங்களால் அலக்கழிக்கப்படுது. எப்படி உலக விஷயங்கள் பின்னால் செல்லும்போது மனசு வந்து தன்னுடைய விவேகத்தையே இழந்து விடுகிறது, அறிவு அங்கே வேலை செய்யாது, மனசு புத்தி எல்லாமே குழம்பி போயிடும், அங்கே கலக்கம் வந்துடும், தெளிவு இருக்காது. அதனால் புலன் வழியாக நம்ம எதையும் செய்கிறத விட மனதை உள்முகமாக செலுத்தி தேவியை நாம் வணங்க வேண்டும். அடுத்தது த்ரயி த்ரிவர்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரமாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதா ஸ்ருதிஹி. த்ரயி, த்ரனாலே மூன்று நர்த்தம். இங்கே வந்து மூன்று வேதமாக தேவி இருக்கின்றாள். ரிக் யஜுர் சாமம் வேதம்.
நம்ம வந்து பொதுவாக நாலு வேதங்கள் சொல்வோம், அதர்வன வேதத்தையும் சேர்த்து சொல்வோம். ஆனால் அந்த அதர்வன வேதங்கிறது வந்து சில எதிர்மறை சக்திகள் கொண்டதாக இருக்கும். அதாவது எதிரிகளை அழிக்கிறதுக்கு கூட அந்த வேதம் உபயோகப்படுது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் முதல்ல ஆரம்ப காலத்துலலாம் வேதங்கள் மூன்றுன்னு தான் சொல்லுவாங்க, த்ரையின் தான். அதுக்கப்புறம் தான் நாலு வேதங்கள் வந்தது, அந்த அதர்வனமும் அதுக்கப்புறம் பின்னால் வந்தது. அது வந்து உலகில் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கானதான் அதர்வன வேதத்தில் நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. அந்த அதர்வன வேதத்தை விட இந்த மூன்று வேதங்கள் மிகவும் சிறப்பானவை, அதனால் த்ரையின் வந்திருக்கு. அடுத்து 73, 874, 875 த்ரிவர்க்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரமானி, இதுலேயும் த்ரீங்கிறது மூன்று. இப்போ த்ரிவர்க்க நிலையான மூன்று நிலைகளில் இருப்பவள், அதாவது தர்மார்த்த காமம் சொல்கிறோம் இல்லையா, அறம்பொருள் இன்பம்ட்டு, அந்த மூன்று நிலைகளில் புருஷார்த்த நிலைகளில் தேவி இருக்கின்றாள். அப்புறம் த்ரிஸ்தா அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் இந்த உலகத்தில் மூணு மூணாக இருக்கோ அந்த மாதிரி மூன்றுகளாக உள்ளவற்றில் இருக்கின்றாள். இப்போ நிறையா சொல்லலாம், மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன், மூ உலகங்கள் பூலோகம் விண்ணுலோகம் கீழுலோகம், முக்குணங்கள் சத்வகுணம் ராஜசகுணம் தாமசகுணம், அப்புறம் முக்காலங்கள் நேற்று இன்று நாளை, இப்படி மூன்று மூன்றாக இருக்கிற தொகுப்புகளில் தேவி இருக்கின்றாள். அடுத்தது திருப்புர மாலினி அப்படிங்கிறப்ப வந்து ஸ்ரீ சக்கரத்தில் ஆறாவது ஆபரணம் பிரகாரம் அதை நான் வழி நடத்துகின்ற யோகினியைக்கு பேர் திரிபுர மாலினின்னு பேர். இன்னொரு விளக்கம் வந்து திரிபுரம் அப்படிங்கிறது வந்து த்ரிக்கூட்டம், விழிப்பு கனவு உறக்கங்கிற அந்த நிலை அவஸ்தை, அந்த மூன்று அவஸ்தைகளாக இருப்பவள், அந்த நிலைகளை ஆளுபவளாக தேவி இருக்கின்றாள். அப்புறம் மாலினிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வந்து துர்கையை குறிக்கிற ஒரு சொல்லாகவும் இருக்குது. அடுத்தது நிராமயா 876, நிறுனால இல்லாததுன்னு அர்த்தம், விடுபட்டதுன்னு அர்த்தம். இப்போ ஆமையா அப்படின்னா நோய், ஆமயங்கிறது நோய் பிணி வியாதி. இப்போ நிராமையான நோய்கள் வியாதிகள் இல்லாதவள். நோய்ங்கிறது வந்து நமக்கு உடல் நோயை பொதுவாக சொன்னால் கூட மனக்குழப்பம், புத்தியில் ஏற்படுற தடுமாற்றம், இதெல்லாம் நோய் தான். அதை விட முக்கியமான நோய் என்னென்னா மரண பயம், மரணம் உண்டாயிருமேங்கிற ஒரு பயத்திலே நமக்கு உண்டாகிற ஒரு பிணி தான் மரணப்பிணின்னு சொல்கிறது வியாதி. அதையெல்லாம் நீக்குபவள், எல்லா விதமான நோய்களையும் நீக்குபவள். அவள் வியாதி இல்லாதவளாக இருப்பதனால அவளை வணங்குகின்ற பக்தர்களின் நோய்களை தீர்ப்பவளாக தேவி இருக்கின்றாள். அடுத்தது 877, நிராலம்பா, நிறுனா இல்லாதவள், ஆலம்பா, ஆலம்பம்ங்கிறது வந்து ஒரு பற்றுக்கோடு துணை ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பிடிப்பு ஏதாவது ஒன்று வளரணும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரம் வேணும். அதே மாதிரி மரம் வளரணும் அப்படின்னா வித வதச்சா தான் மரம் வளரும். ஒரு கொடி படரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வலுவான பலமான ஒரு மரம் பக்கத்தில் இருந்தால் அதில் எளிதாக கொடி படரும். ஒவ்வொன்றுக்கும் உலகத்தில் ஏதாவது ஒரு பிடிமானம் தேவை. உலகத்தில் பிறக்கிற அத்தனை உயிர்களுக்கும் இந்த ஆதாரம் நிச்சயமாக தேவைப்படும். ஆனால் தேவிக்கு வந்து இந்த ஆதாரமோ அவளுக்கு வந்து அவளுடைய இருப்புக்கு எதுவுமே தேவையில்லை. அவளுக்கு அவளே தான் இருப்பு எல்லாமே ஆதாரம். நம்ம காரிய காரண நிர்முக்தான் விநிர்முக்தான்னு பார்த்தோம். அவளுக்கு காரணமும் தேவையில்லை, காரியமும் தேவையில்லை அப்படிங்கிறப்போ அவள் எதையும் சாராதவளாக, இப்படி இருந்தால் தான் என்னால் வளர முடியுங்கிறது. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தாய் இருக்கணும், தாய் உணவு வேணும், எல்லாமே எத்தனையோ விஷயங்கள் அது வளர்கிறதுக்கு தேவைப்படுது. ஆனால் தேவிக்கு எந்த விதமான ஆதாரமும் அடிப்படை தேவைகளும் கிடையாது, அவளுக்கு தேவையில்லை. நமக்கு எப்படி ஆன்மீக வளர்ச்சிக்கு வந்து தேவி இந்த மாதிரி அவளுக்கு ஆதாரம் தேவையில்லாதவளாக இருப்பதனால ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கு அவள் கொழுகொம்பாக இருக்கிறாள். அவளுக்கு ஆதாரம் தேவை கிடையாது, ஆனால் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கு அவள் ஆதாரமாக திகழ்கின்றாள், கொழுகொம்பாக இருக்கின்றாள். அடுத்தது 878, சுவாத்மாராமா. சுவாத்னாலே தன்னு அர்த்தம்,
ஆத்மாங்கிறது தன் தனக்குத்தானே. அடுத்து ரமா அப்படிங்கிறப்ப ரமித்தவள்னு சொல்கிறது, ரமிக்கிறதுனா ஆனந்தமாக இருப்பவள், தன்னிடத்திலேயே மகிழ்ந்திருப்பவள். இதுலேயும் அப்படித்தான், நமக்கு நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சந்தோஷத்தை தருகின்றவனவாக இருந்தால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் தேவிக்கு அந்த மாதிரி எதுவும் அவளை மகிழ்விக்கிறதுக்கு தேவையில்லை, எந்த விஷயமும் தேவை கிடையாது. அவள் தனக்குள்ளேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றாள். அடுத்தது 879 சுதா ஸ்ருதிகி. சுதானாலே அமிர்தம், ஸ்ருத்தினாலே பொழிகிறதுன்னு அர்த்தம். அமுதத்தை சொரிபவளாக தேவி இருக்கின்றாள். ஸ்ருதிங்கிறது வந்து தாரைன்னு சொல்லலாம், அதாவது ஒரு தண்ணியை ஒரு மேடான இடத்துல நம்ம ஊற்றினோம்னா அது அப்படி தானே வடியும். அந்த மாதிரி எந்த தடங்களும் இல்லாமல் பொழிபவள். குண்டலினி சக்தி வந்து 6 சக்கரங்களை கடந்து சஹஸ்ராவரத்தை அடையிற போது அந்த இடத்துல நமக்கு பேரானந்தத்தை பொழிகிற ஒரு நிலை அங்கே இருக்குது. அதனால் சஹஸ்ராரத்தில் அமுதத்தை சொருபவளாக தேவி இருக்கின்றாள் அப்படிங்கிற இந்த நாமத்தோடு இன்றைய வகுப்பை முடிப்போம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம்.